அதாவது உடம்பில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் வந்து உடம்பில் வந்து நிறைய அதை வந்து கற்றாழை நாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது வந்து அது வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கற்றாழை நாற்றத்தை நீக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சின்ன மருந்து சொல்லியிருக்காங்க. கிச்சிலி கிழங்கு, சந்தனக்கட்டை, கோரைக்கிழங்கு, கசகசா முதலியவைகளும் கூட்டியாவது அரைத்து தேய்த்து குளிக்க, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து நம்ம குளியல் பவுடர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. என்னெல்லாம் கேட்டிருக்க கொடுத்துருக்காங்கன்னா, கிச்சிலி கிழங்கு, சந்தனக்கட்டை, கோரைக்கிழங்கு, கசகசா. கசகசா மட்டும் அன்றைக்கி அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிங்க, மொத்தமாக போட்டு அரைச்சிடாதீங்க, கெட்டு போயிடும் மருந்து. குளிக்க இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு பவுடராக, அதாவது குளியல் பவுடராக தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா சொறி சிரங்கு கரப்பான் நீங்கும், கற்றாழை நாற்றம் விலகும். இதன் தூளை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அடிப்பட்ட வீக்கங்களுக்கும் நரம்பின் வலிகளுக்கும் மே தேய்த்து வர குணமாகும். அதாவது வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து விளையாடும்போது கை காலில் அடிபட்டுரும், அந்த மாதிரி அடிபட்ட வீக்கத்துக்கும் நரம்பின் வலிக்கும், நரம்பில் அடிபட்டுரும் அந்த மாதிரி வலிக்கும், இதை மேல் தடவுனா குணமாயிரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காட்டி வரிசையை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்களும் அவங்க வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டங்களில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மாணவர்கள் வந்து பல வகையான இன்னலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பதிவு பண்ணிட்டு வரோம். இன்னும் இருக்குது, அதை கவனித்து பார்த்து வாங்க. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். ஏன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.